முக்கிய செய்தி, பாஜகவின் இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தயாராகியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் காத்திருக்கிறார். டார்வின், இரண்டாம் கட்ட வேட்பாளர் பட்டியல் தயாராகியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. எந்தெந்த மாநிலங்களில் பாஜக சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களில் அந்த இரண்டாம் கட்ட வேட்பாளர் வெளியாவதில் இடம்பெற்றிருக்கக்கூடியதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு ஒவ்வொரு கட்சியும் தன்னுடைய வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய அந்த பணியில் தீவிரமாக இறங்கியிருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்தோம் என்றால், தேசிய கட்சிகளான பாஜக மற்றும் காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் அவர்களுடைய தேர்தல் மத்திய குழு கூட்டங்களை கூட்டி அந்த வேட்பாளர்களை இறுதி செய்யக்கூடிய பணியில் அவர்கள் ஈடுபட்டார்கள். ஏற்கனவே இது தொடர்பாக இரண்டு கட்சிகளுமே அவர்களுடைய அந்த மத்திய தேர்தல் குழு கூட்டத்தை கூட்டி வேட்பாளர்களை இறுதி செய்து காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் இரண்டு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார்கள். பாஜகவை பொறுத்தவரைக்கும் 195 வேட்பாளர்களடங்கிய முதல் பட்டியலை வெளியிட்டார்கள். இந்நிலையில் இதில் பல்வேறு மாநிலங்களுடைய அந்த வேட்பாளர்களை இறுதி செய்யும் விதமாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு இந்த மத்திய தேர்தல் குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது பாஜகவுடைய. அதில் குறிப்பிட பார்த்தோம் என்றால், பீகார், மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், அசாம் உள்ளிட்ட 8 மாநிலங்களுடைய அந்த வேட்பாளர்களை இறுதி செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் இந்த வேட்பாளர் பட்டியல் என்பது விரைவில் வெளியாகும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது. 100 முதல் 150 பேர்களை கொண்ட இந்த இரண்டாம் கட்ட பட்டியலை பாஜக விரைவில் வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை இன்று மாலை அல்லது நாளை கூட இந்த பட்டியல் வெளியாகலாம் என்று தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரகாஷ், தங்களது தகவல்களுக்கு நன்றி ஜி.